ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரேம் ஆடியோஸ் நெய்வேலி. இப்போ நம்ம ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த 5.1 ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் விருப்பப்பட்டு இந்தந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் இந்த 5.1 ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க, இந்த ஆம்பிளிஃபையர்ஸில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், கஸ்டமர் விருப்பப்பட்ட மெட்டீரியல்ஸ் தான் அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க, அதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ஆம்போடைய இன்டீரியர் வியூ. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24V 8A நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். முக்கியமாக இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரோலாஜிக் போர்டு வந்து, கஸ்டமர் எனக்கு இந்த ப்ரோலாஜிக் போர்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை கேட்டதுனால இந்த பேசூன் போர்டு வந்து நம்ம இதில் ஃபீட் பண்ணியிருக்கோம். இந்த பேசூன் போர்டில் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்விட்சிங் சர்க்கியூட்டு ப்ளஸ் வந்து ப்ரோலாஜிக் சர்க்கியூட்டு இது எல்லாமே வந்து நமக்கு ஒரே போர்டிலே வந்து காம்பேக்டாக கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலாக இந்த பேசூன் போர்டு பார்த்திங்கன்னா, நம்ம வேனில் இல்லை பஸ்ஸில் உள்ள ஆம்பிளிஃபயர்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேசூன் போர்டில் பார்த்திங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான கண்ட்ரோல் எல்லாத்துலேயுமே இதில் ஃபிக்ஸபிளாக வந்துடும். அப்படியே எடுத்து நம்ம இதுக்கு மேட்ச் ஆகிற கேபினெட்டில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த போர்டு யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா, நமக்கு வேலைகளும் நிறைய சுலபமாகவே முடிஞ்சிடும். எல்லாமே ஜாக் டைப்பில் கொடுத்துருவாங்க. அப்படியே ஃப்ரண்ட்டு கேபினெட்டில் நம்ம இந்த போர்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு லைன் மட்டும்தான் எடுக்கணும் வெளியே. அதுவும் எல்லாமே ஜாக் மூலியமாகவே எடுத்துக்கலாம். அதனால் இந்த போர்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பெரிய அளவில் வேலையே இருக்காது, ஈஸியான வேலையாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிற கேபினெட் வந்து இதுக்கு சூட்டபுளான கேபினெட் கிடையாது. அதனால் நம்ம தனியாக போர்டு கீழே எடுத்து வச்சு அப்புறமா நம்ம ஒயரிங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் யூஸ் பண்ணிக்கிற ஐசி பார்த்தீங்கன்னாக்கா, கஸ்டமர் கேட்டபடி தான் நம்ம எல்லாமே இதில் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு அவங்களுக்கு 4191 ஐசி தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு சப் ஊஃபருக்காகவும் 4191 தான் வேணும். எனக்கு சரவுண்டு சென்டர்லாம் வந்து அந்தளவுக்கு ஈடுபாடு கிடையாது, அதில் ஏதோ கொஞ்சமாக சவுண்டு வந்தால் போதும். அதனால் எனக்கு 7265 ஐசி எனக்கு யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக எனக்கு ஒரு ஆம்பிளிஃபை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க கேட்ட மாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அழகாகவே இதில் சூப்பராக பண்ணியாச்சு. அதனால் கஸ்டமர் கேட்குற மாதிரியவே நம்மளாலும் எல்லாமே பண்ணிட முடியாது. அதாவது கஸ்டமர் வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒரு ஒரு ஐசி போட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியாது, அதை மேட்ச் பண்ண முடியாது நம்மளால். அதனால் கஸ்டமர் கேட்குறதுக்கும் நம்மளால் எது இதெல்லாம் பண்ண முடியும், எது இதெல்லாம் பண்ணால் கரெக்டாக வரும் அப்படின்றது தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி கஸ்டமர் விருப்பப்பட்ட மாதிரி நம்மளால் ஆம்ப்பு ரெடி பண்ணி தர முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். எஸ்டிகே ஐசிலேருந்து வர ஆடியோ அவுட்புட்டை நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனில் கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம ஸ்பீக்கருக்கு வந்து ஃபீட் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து கஸ்டமர் கேட்டதுனால அவங்க விருப்பப்படி எல்லாமே இதில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு ரெக்டிஃபையர் செக்ஷன் தனியாகவே இதில் ஆட் பண்ணி அந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கும் யூஎஸ்பி போர்டுக்கும் தனித்தனியாக நம்ம வந்து சப்ளை எடுத்திருக்கோம். இவ்வளோ தான் வந்து இந்த ஆம்போடைய இன்டீரியர் வியூ. கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம ஒரு ஆம்பிளிஃபையர் டிசைன் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பங்கள் இருக்கும். நம்ம ரெடி பண்ணுற ஆம்பிளிஃபையரில் இந்தந்த பொருள்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆம்பில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஒரு பொருளோட விலை என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய கஸ்டமர்களுக்கு தெரியாது. இப்போ வந்து இந்த யூடியூப் மூலமா பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்தந்த போர்டெலாம் இருக்குது, இந்தந்த பொருள்லாம் யூஸ் பண்ணால் நம்ம ஆம்பிளிஃபையரோட லைஃப் நல்லாயிருக்கும், இந்தந்த போர்டெலாம் யூஸ் பண்ணால் நம்மளுடைய வாட்ஸ் அதிகமாக இருக்கும், இதெல்லாம் யூஸ் பண்ணால் சவுண்டோட குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து கஸ்டமர்களுக்கு தெரியுது. அதனால் நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்க, நம்மளோட ஆம்ப்பு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் அப்படியே மைண்ட் செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களோட விருப்பத்தை நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லும்போது, உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆசையை நான் நிறைவேற்றுறதுக்கு கண்டிப்பாக வந்து என்னோடய முயற்சிகள் அந்த இடத்துல இருக்கும். நீங்களும் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு ஆம்பிளிஃபையரை நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். அதனால் நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபையர் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், அதை நான் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. என்கிட்ட நீங்கள் வந்து உங்களோட விருப்பத்தை தெரிவித்து நீங்கள் உங்களுக்கு ஒரு அருமையான ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஆம்பிளிஃபையரை கண்டிப்பாக உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். நன்றி, வணக்கம்.